ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கியமான டிப்ஸு தாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்தகம். டிப்ஸ் நம்பர் 1. ஃப்ரெண்ட்ஸ், பிறந்ததுலேருந்து கருப்பாக இருக்கீங்களா? எந்த ஃபேஸ் பேக் போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகலைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போது இந்த ஃபேஸ் பேக் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 100% ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 டீஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, புழுங்கல் அரிசி கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் பச்சரிசியில் எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 4 டீஸ்பூன் பச்சரிசி எடுத்துருக்கேன். அதே மாதிரி 4 டீஸ்பூன் பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஓவர் நைட் தனித்தனியாக ஊற வச்சுடுங்க. ஓவர் நைட் ஊற வைக்க உங்களுக்கு டைம் இல்லை, மறந்துட்டீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஸோ ஊற வச்சதை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ பச்சைப்பயிரும் அரிசியும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நிறைய தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி இப்போ நம்ம அரைச்சதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ நீங்கள் அரைச்சதை ஃபில்டர் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட் க்ரீனிஷ் கலரில் அந்த பால் கிடைக்கும். அந்த பாலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடலாம். இந்த தண்ணி சேர்த்ததை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். மாற்றிட்டு கேஸ் ஆன் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சொல்யூஷனை கேஸில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் கை விடாமல் இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருங்க. கை விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கட்டி விழுந்துடும். ஸோ அதனால் கை விடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். 5 நிமிஷத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனுக்கு நீராக கீழே வச்சுடுங்க. கீழே வச்சதுக்கப்புறம் நீங்கள் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் சூடு ஆற வரைக்கும். ஸோ இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம வீட்டில் நேச்சுரலாக கற்றாழைனா இருக்கும் இல்லைங்களா? ஸோ கற்றாழை இருந்துச்சுன்னா நேச்சுரல் கற்றாழை அப்படியே எடுத்துக்கிடலாம். உங்கள்கிட்ட கற்றாழை இல்லைன்னா கற்றாழை ஜெல் வந்து கடையில் கிடைக்கும், அந்த ஜெல்லை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். நான் இப்போது நேச்சுரல் கற்றாழை எடுத்திருக்கேன். அந்த நேச்சுரல் கற்றாழையை கட் பண்ணி அதில் உள்ள ஜெல்லை வந்து செப்பரேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி அந்த கற்றாழை ஜெல் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இப்போ அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இந்த ஆலோவேரா ஜெல்லை சேர்த்துக்கிட்டலாம். ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டலாம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சூப்பரான க்ரீம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. க்ரீம் ரெடி பண்ணிட்டோம். இந்த க்ரீம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால கலர் சூப்பராக க்ளோ ஆகும். இது கலர் மட்டும் இல்லைங்க, சன்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த க்ரீம் வந்து நம்ம சோப்புக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். இது நம்ம ஃபேஸ்க்கு மட்டும் இல்லைங்க, பாடி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணலாம். இந்த க்ரீமை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா வீக்லி 2 டைம்ஸ் வந்து பாடி ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த க்ரீம் வந்து நேச்சுரல் பொருளை யூஸ் பண்ணி செஞ்சதுனால இது உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். ஃபஸ்ட் டைம் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு பிரைட்னஸ் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக கலர் க்ளோ ஆகுறது உங்களுக்கு தெரியும். இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி அப்ளை பண்ணணும்னா, இப்போ நார்மலாக நம்ம ஃபேஸ் பேக்கு அப்ளை பண்ணுற மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 1/2 ஹவர் விட்டுடுங்க. 1/2 ஹவர் கழித்து நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி சோப் போடாமல் அப்படியே வாஷ் பண்ணலாம். ஸோ வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு பிரைட்னஸ்ஸு டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லா கலர்ஸ் வந்து க்ளோ ஆகுறது தெரியும். இது வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு 3 மந்த் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக சூப்பராக கலர் வந்து சேஞ்ச் ஆகுறது நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து 100% ஒர்க் அவுட் ஆகும். இது எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி செஞ்சதுனால இதனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது. ஸோ இது வந்து பாடிக்கு ப்ரொடக்டிவாக தான் இருக்கும், ஸ்கின்ல நல்ல கலர் சேஞ்சும் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2. ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி எல்லார் வீட்டிலும் பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி நடமாட்டம் அதிகமாக இருக்கும். நம்ம என்ன தான் மருந்து வாங்கி வச்சாலும் அந்த கரப்பாம்பூச்சி நடமாட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. வீட்டில் உள்ள பொருளை வச்சே எப்படி சூப்பராக கரப்பாம்பூச்சி நடமாட்டத்தை அடியோடு இல்லாமல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேக்கிங் பவுடர் கடையில் கிடைக்கும். பேக்கிங் பவுடர் வேறு, பேக்கிங் சோடா வேறு. இந்த பேக்கிங் பவுடர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கேக்கு பிஸ்கட்னால் செய்வோம் இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இந்த மாதிரி பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டீஸ்பூன்
ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க. ஸோ அது கூடவே அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதாவது சமையல் சோடா சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சமையல் சோடா வந்து அரை டீஸ்பூன் எடுத்துக்கிடலாம். ஸோ எடுத்து இந்த மிக்சரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நுரையோடு வரும். அந்த நுரை அடங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நுரை அடங்கிட்டோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு எந்த இடத்துல கருப்பம்பூச்சி நல்ல மட்டும் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் இந்த பேஸ்ட்டை வைக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து எப்படி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தேவையில்லைன்னு தூக்கி போடக்கூடிய அட்டைனா இருக்கும் இல்லைங்களா, பழைய அட்டை. ஸோ இந்த மாதிரி கார்ட்போர்டு சாரினா வாங்கும்போது தரக்கூடிய அந்த அட்டை பெட்டி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி அட்டையில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கிடலாம். அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிக்கிடலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ப்ரெஷ் இல்லாத பட்சத்தில் ஸ்பூன் நார்மலாக யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு எந்தெந்த ஏரியாவில் கருப்பம்பூச்சி நடை மட்டும் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல நீங்கள் இந்த அட்டையை வச்சுடுங்க. ஸோ எத்தனை அட்டை வேணுமோ அத்தனை அட்டையிலையும் இந்த மாதிரி பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நைட் டைம் வச்சுடுங்க. நைட் டைம் வச்சுட்டு அடுத்த நாள் பகலை பார்த்தீங்கன்னா கருப்பம்பூச்சி எல்லாம் அந்த அட்டையில் இறந்து கிடக்கும். ஸோ இது ஒரு சூப்பரான டிப்ஸுங்க. 100% இந்த டிப்ஸு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.